விஜயகம் இரவு 8 மணி செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது கோகிலா கணேசன். முதலில் தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். சென்னையின் பல்வேறு பகுதிகளில் தேங்கியுள்ள மழை நீர் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. குடியிருப்பு பகுதிகளில் மழைநீருடன் கலந்துள்ள கழிவுநீர் நோய் தொற்று பரவும் அபாயம் உள்ளதாக மக்கள் அச்சம். குளம் போல காட்சியளிக்கும் சென்னை சுரங்கப்பாதைகள் 10க்கும் மேற்பட்ட சுரங்கப்பாதைகளில் போக்குவரத்து நிறுத்தம். தொடர் மழை எதிரொலி சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அறிவிப்பு. நீலகிரி கோவை கன்னியாகுமரி மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. ஏனைய மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். மயிலாடுதுறையில் 30,000 ஏக்கர் சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கின. வடிகால் வாய்க்கால்கள் சரிவர தூர்வாரப்படாததால் தண்ணீர் தேங்கியதாக விவசாயிகள் புகார். தொடர் மழை காரணமாக தக்காளி விலை உயர்வு கிலோ 100 ரூபாய்க்கு மேல் விற்பனை. அடுத்ததாக தேசிய மற்றும் சர்வதேச நிகழ்வுகள் சிலவற்றை முக்கிய செய்திகளாக பார்க்கலாம். தடுப்பூசி போடாதவர்களுக்கு ரேஷன் பொருட்கள் கேஸ் சிலிண்டர் மற்றும் பெட்ரோல் வழங்கப்படாது என அவுரங்காபாத் மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. பாரத் பயோடெக் நிறுவனத்தின் கோவாக்சின் தடுப்பூசி பயன்பாட்டிற்கு ஹாங்காங் ஒப்புதல் வழங்கியுள்ளது. வாரணாசியிலிருந்து 100 ஆண்டுகளுக்கு முன்பு கடத்திச் செல்லப்பட்ட அன்னபூரணையின் சிலை கனடாவில் மீட்கப்பட்டுள்ளது. அமெரிக்க விண்வெளி ஆய்வு மையமான நாசா செவ்வாய் கிரகத்தின் புதிய படங்களை வெளியிட்டுள்ளது. அசாமில் ஆட்டோ ரிக்ஷாவும் வேகமாக வந்த லாரியும் நேருக்கு நேர் மோதியதில் 3 சிறுவர்கள் உட்பட 9 பேர் உயிரிழந்தனர். ரிசர்வ் வங்கியின் 2 புதுமையான வாடிக்கையாளர் சேவை திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி நாளை காலை 11 மணிக்கு காணொலி மூலம் தொடங்கி வைக்கிறார். தமிழகத்தில் 9 மாவட்டங்களில் உள்ள உள்ளாட்சி அமைப்புகளுக்கு நடத்தப்படாத மறைமுக தேர்தல் எப்போது நடத்தி முடிக்கப்படும் என்பது தொடர்பாக மாநில தேர்தல் ஆணையம் நாளை விளக்கம் அளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நாடு முழுவதும் பேருந்து மற்றும் ரயில் நிலையங்களில் கொரோனா தடுப்பூசி மையங்களை தொடங்க அனைத்து மாநில சுகாதாரத்துறை அமைச்சர்களுக்கு மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். இந்தியா நியூசிலாந்துக்கு இடையிலான 20 ஓவர் போட்டியை காண கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொண்ட ரசிகர்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்க முடிவெடுக்கப்பட்டுள்ளது. ஓவர் கிரிக்கெட் போட்டியை ஒலிம்பிக்கில் சேர்க்கலாம் என தென்னாப்பிரிக்க வீரர் பாப் டு பிளசிஸ் யோசனை கூறியுள்ளார். இனி விரிவான செய்திகள் தொடர்கின்றன. சென்னை நகரில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டது. நகரின் பல்வேறு பகுதிகளில் குடியிருப்புகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் மக்கள் தங்க இடமின்றியும் தூக்கமின்றியும் தவிக்கும் நிலை ஏற்பட்டது. இந்த நிலையில் தொடர் மழை எதிரொலியால் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது.
சென்னை அசோக் நகரின் முக்கிய பகுதிகளில் மழைநீர் வடியாமல் தேங்கியுள்ளது. இதனால் அப்பகுதி மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. சாலைகளில் தண்ணீர் தேங்கியுள்ளதால் வாகனங்களை இயக்க முடியாமல் வாகன ஓட்டிகள் அவதியடைந்துள்ளனர். சென்னையில் நேற்றிரவு முதல் பெய்து வரும் தொடர் கனமழையின் காரணமாக அண்ணாநகர் பாடிக்குப்பம் சாலையில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்புகள் மழைநீரில் மூழ்கியுள்ளன. கடந்த நான்கு நாட்களாகவே இந்த நிலை நீடித்து வருவதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். கோல்டன் ஜூப்ளி அடுக்ககத்தின் வளாகத்தில் இடுப்பளவிற்கு மழைநீர் தேங்கியுள்ளதால் தரைத்தளத்தில் வசிக்கும் மக்கள் கிட்டத்தட்ட தங்களுடைய வீடுகளை காலி செய்துவிட்டு உறவினர்களின் வீட்டில் தஞ்சமடைந்துள்ளனர். மாநகராட்சி அதிகாரிகள் மூன்று மோட்டார் இயந்திரங்களைக் கொண்டு அப்பகுதியில் உள்ள மழைநீரை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். பல்லாவரத்தை அடுத்த பம்மல் நடராஜன் தெரு, கிருஷ்ணா நகர், மூங்கிலேரி பகுதிகளில் தண்ணீர் தேங்கியும் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடும் நிலையும் உள்ளது. பல்லாவரம் பம்மல் சாலையிலும் தண்ணீர் தேங்கி நிற்பதால் வாகனங்கள் சிரமத்துடன் கடந்து செல்கின்றன. கால்வாய் அடைப்புகளை அகற்றி மழைநீர் வடியச் செய்யும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். சென்னை குரோம்பேட்டை அடுத்துள்ள அஸ்தினாபுரம் திருமலை நகரில் உள்ள கால்வாயிலிருந்து வெளியேறும் மழைநீர் பிரதான சாலையில் செல்வதால் தெருவே ஆறு போல காட்சியளிக்கிறது. கால்வாயிலிருந்து நிரம்பி வரும் நீர் முழுவதும் நன்மங்கலம் ஏரியை நோக்கி ஆர்ப்பரித்து செல்வதால் முழங்கால் அளவு தண்ணீரில் நடந்தபடியே அப்பகுதி மக்கள் அன்றாட பணிகளை மேற்கொள்கின்றனர். 60 அடி அகல கால்வாய் 10 அடியாக சுருங்கியதால் கால்வாயை தாண்டி உபரிநீர் நகருக்குள் புகுந்துள்ளது. இருபுறமும் உள்ள ஆக்கிரமிப்புகள் மீது நடவடிக்கை எடுத்து கால்வாயை மீட்க வேண்டும் என்பதை அப்பகுதியினர் வலியுறுத்துகின்றனர். சென்னை தாம்பரத்தை அடுத்த மாடம்பாக்கம் பேரூராட்சிக்குட்பட்ட தேனுகாம்பாள் நகர், சாந்தினி காலனி, பிரசாந்த் காலனி, துவாரகபுரி, காயத்ரி கார்டன் முழுவதும் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாக முழங்கால் வரை மழைநீர் தேங்கியுள்ளது. தேங்கிய மழைநீர் சாலையில் பெருக்கெடுத்து ஓடுவதால் வாகனங்கள் ஊர்ந்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. மழைநீரை அப்புறப்படுத்த மாடம்பாக்கம் பேரூராட்சி நிர்வாகத்திடம் புகார் தெரிவித்தும் எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். போரூரை அடுத்த ஐயப்பன்தாங்கல் ஊராட்சியில் உள்ள மருதம் நகர், தனலட்சுமி நகர், ஸ்ரீசாய் நகர், குமரன் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ளநீர் சூழ்ந்து அப்பகுதி மக்களின் இயல்பு வாழ்க்கையை முடக்கியுள்ளது. போரூர் ஏரி நிரம்பியதால் குடியிருப்பு பகுதிகளில் வெள்ளநீர் புகுந்துள்ளது. போரூர் ஏரியிலிருந்து உபரிநீர் செல்ல கால்வாய் அமைக்காததால் வெள்ளநீர் குடியிருப்பை சூழ்ந்துள்ளதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். எனவே அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து தண்ணீரை வெளியேற்ற வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் இதே தான் எங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டே இருக்க மழையினால எங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்குது. அதிகாரிக்கு வராங்க, ஆனா கேக்குறாங்க, சரியான நடவடிக்கை எடுக்காதனால எங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு. சென்னை பழைய மகாபலிபுர சாலை துறைப்பாக்கத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாக சீவரம் பகுதியில் உள்ள பல்வேறு தெருக்களிலும் வீடுகளிலும் மழைநீர் தேங்கியுள்ளது. குடியிருப்புகளுக்குள் கழிவு நீரோடு சேர்ந்து மழைநீரும் புகுந்துள்ளது. தேங்கிய நீரை அப்புறப்படுத்த மாநகராட்சி அதிகாரிகளுக்கு தகவல் அளித்துள்ள நிலையில் தொடர்ந்து அந்த பகுதி மக்களே ஒன்றிணைந்து மழைநீர் செல்லும் வகையில் பணிகளை மேற்கொண்டனர். காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சென்னையை நெருங்கியபோது எண்ணூர் திருவொற்றியூர் கடல் மிக சீற்றத்துடன் காணப்பட்டது. வாகனங்களை விளச் செய்யும் அளவிற்கு காற்று வீசிய நிலையில் பலர் கடற்கரையில் உள்ள தடுப்பு பாறைகள் மீது ஏறி நின்று செல்பி எடுத்தனர். ஆக்ரோஷமாக எழுந்த கடல் அலைகள் அனைவரையும் வியக்க வைத்தது. சென்னை தாம்பரம் அடுத்த செம்பாக்கம் நகராட்சிக்குட்பட்ட டெல்லஸ் அவென்யூ, சத்யாசாய் நகர், கே வி பள்ளி சாலை உள்ளிட்ட பகுதிகளில் கனமழையின் காரணமாக குடியிருப்புகளை சூழ்ந்துள்ள மழைநீரால் மக்கள் மிகுந்த அவதியடைந்தனர். இதனிடையே முழுமையாக நிரம்பிய ராஜகீழ்பாக்கம் ஏரி உடையாமல் இருக்க பொதுப்பணித்துறையினர் ஒரு பகுதியின் கரையை உடைத்துவிட்டனர். இதனால் வெளியேறும் நீரானது சாலையில் ஆர்ப்பரித்து ஓடியது. அவ்வழியே வாகன ஓட்டிகள் ஊர்ந்து செல்லும் சூழலும் ஏற்பட்டது. கனமழையின் காரணமாக பெரிய மரம் ஒன்று வேரோடு முறிந்து விழுந்தது. சென்னை நங்கநல்லூர் மூன்றாவது பிரதான சாலையில் கனமழையின் காரணமாக பெரிய மரம் ஒன்று வேரோடு முறிந்து சாலையிலேயே விழுந்தது. மரம் விழுந்தபோது அருகில் உள்ள மின் கம்பம் ஒன்றும் மின் விளக்கு கம்பங்களும் சாலையில் விழுந்தது.
தொடர் கனமழையினால் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ள நிலையில் ஆங்காங்கே மரங்களும் முறிந்து விழுந்து வருகிறது. தகவல் அறிந்து வந்த மாநகராட்சி ஊழியர்கள் மரத்தை அப்புறப்படுத்தினர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்படைந்தது. சென்னை அடுத்த கிழக்கு தாம்பரம் பகுதியிலிருந்து ஜிஎஸ்டி சாலையை அணுகக்கூடிய சிறிய வாகனங்கள் சென்று வரக்கூடிய ரயில்வே தரைப்பாலமும் பாதசாரிகளுக்கு வசதியாக அமைக்கப்பட்ட சுரங்கப்பாதையும் கனமழையால் மூழ்கியுள்ளன. இரண்டையும் பொதுமக்கள் பயன்படுத்தி அசம்பாவிதம் ஏற்படக்கூடாது என்பதற்காக காவல்துறையினர் தடுப்புகள் அமைத்துள்ளனர். தாழ்வான பகுதி என்பதால் தண்ணீர் வடிய 4-5 நாட்களாகும் என கூறப்படுகிறது. தண்ணீரில் மூழ்கியுள்ள நெற்பயிர்கள், பாடல் பாடி நாற்று நட்ட கிராம பெண்கள், தக்காளி வரத்து குறைவால் விலை அதிகரிப்பு உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். நீலகிரி, கோவை, கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்துக்கு இடிமின்னலுடன் கூடிய கனமழையும், ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும் பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்துக்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மன்னார் வளைகுடா பகுதிகளில் பலத்த காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் அந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையின் காவிரி கரையோரம் பெண்கள் பாட்டு பாடியவாறு நெல் நடவு பணியில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையில் காவிரி கரையோர விவசாயிகள் சுமார் 2000 ஏக்கருக்கும் மேலான விளைநிலங்களில் வெள்ளை பொன்னி நடவு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் மேட்டூரை அடுத்த ரெட்டியூர் பகுதியில் விவசாய பணியில் ஈடுபட்ட பெண்கள் சிலர் மகிழ்ச்சியோடு பாடல் பாடி நடவு பணியில் ஈடுபட்டனர். இங்கு நடவு செய்து அறுவடை செய்யும் வெள்ளை பொன்னி நெல்லை ராசிபுரம் விதைப்பண்ணை மூலமாக கொள்முதல் செய்யப்படுவதால் தங்களுக்கு போதிய வருவாய் கிடைப்பதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். திருத்துறைப்பூண்டி அருகே பிச்சான் கோட்டகத்தில் வடிகால் வாய்க்காலில் உடைப்பு ஏற்பட்டதால் 1000-க்கும் மேற்பட்ட ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி பகுதியில் கடந்த 10 தினங்களாக தொடர் மழை பெய்து வருகிறது. இதனால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியுள்ளது. குறிப்பாக வயல்களில் உள்ள சம்பா மற்றும் தாளடி நெற்பயிர்கள் மூழ்கியுள்ளன. இந்நிலையில் தொடர் மழை காரணமாக பிச்சான் கோட்டகம் பகுதியில் உள்ள கட்டிமேடு வடிகால் வாய்க்காலில் 20 மீட்டர் தூரம் உடைப்பு ஏற்பட்டு விளைநிலங்களுக்குள் தண்ணீர் புகுந்துள்ளது. நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். வடிகால் வாய்க்காலில் ஏற்பட்டுள்ள உடைப்பு குறித்து தகவலறிந்த பொதுப்பணித்துறையினர் நிகழ்விடத்திற்கு சென்று உடைப்பை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கிழக்கு கரையில் அமைந்துள்ள கடலூர் மாவட்டம் இயற்கையின் அமைப்பில் ஒரு வடிகால் மாவட்டமாகவே உள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் பருவமழை காலத்தில் கடலூர் மாவட்டத்தில் பெய்யும் மழையுடன் பிற மாவட்டங்களில் பெய்யும் மழைநீரும் சேர்ந்து இம்மாவட்ட மக்களை, குறிப்பாக விவசாயிகளை பெருந்துன்பத்தில் ஆழ்த்துவது வழக்கமாக உள்ளது. மழைநீர் மட்டுமின்றி நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்திலிருந்து எடுக்கப்படும் மண்ணும் மழைநீரில் கலந்து விவசாய நிலங்களில் பாய்வதால் கடலூர் மாவட்ட விவசாயிகள் பெரும் சவாலை எதிர்கொண்டு வருகின்றனர். இந்த ஆண்டும் தற்போது பெய்து வரும் மழையால் நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்திலிருந்து வெட்டி எடுக்கப்பட்ட மண் மழைநீருடன் கலந்து கம்மாபுரம், சு கிணனூர், கோபாலபுரம், சிறுவரம்பூர் பகுதிகளில் உள்ள விளைநிலங்களில் புகுந்து பெரும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது. தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சுன்னா வருஷம் எங்களுக்கு பாதிப்பை உண்டாக்குது. இது வந்து மணல் மேட்லேருந்து எண்ணெய்ச்சி மணமேட்லேருந்து வர்ற உபரி நீர் வந்து எங்கள் விவசாய நிலங்கள் புகுந்து கிராமங்கள்லையும் பாதிக்கப்படுது. இதில் பாதிக்கப்படுறது என்னென்ன ஊர்னா சூச்சிநல்லூர், கம்மாபுரம், சிறுவர்பூர்னு நிறைய ஊர் பாதிக்கப்படுது. இது வந்து சரியான முறையில் இது வந்து தூதுவாரி ஒரு அணைமாரி கட்டி கொடுத்து எங்களுக்கு முறையாக எந்த ஒரு அணையை கட்டி கொடுக்கல. எங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து அடிக்கடி எங்களுக்கு நடந்துகிட்டு இருக்குது. அடிக்கடி ஜெய்ஜெய நகர் கிராமம், கம்மாபுரம், சூச்சிநல்லூர் எல்லாத்தையும் அதிக பாதிப்பு வருது. இதனால் ஜெய்ஜெய நகர் இருக்கிற ஒரு இது தெருவில் வந்து சுவர் தண்ணிக்கும் இல்லாத ரொம்ப பாதிப்பு இல்லாத பாதிப்பு வர பார்க்குறோம்.
இதேபோல் கடலூர் மாவட்டத்தின் மேட்டுப்பாளையம், ஆலப்பாக்கம், தீர்த்தனகிரி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த 5000 ஏக்கர் நிலமும் தண்ணீரில் மூழ்கியுள்ளது. ஆனால் இந்த விவசாய நிலங்களில் பயிர் எதுவும் செய்யப்படவில்லை. இதனால் இப்பகுதி விவசாயிகள் பெரும் இழப்பிலிருந்து தப்பியுள்ளனர். நவம்பர் டிசம்பர் மாதங்களில் மழை வெள்ள பாதிப்புகள் ஏற்படுவதால் 2005 முதல் இந்த மாதங்களில் சம்பா சாகுபடியை தவிர்த்து வருவதாக இந்த பகுதி விவசாயிகள் கூறுகின்றனர். குறிப்பிட்ட காலத்தில் பயிர் சேதமும் நட்டமும் ஏற்படுவதை உணர்ந்து சாகுபடி செய்வதை தவிர்த்து நிலங்களை அப்படியே விட்டுவிடுகின்றனர். பருவமழை ஓயும் நேரத்தில் நாற்று விட்டு தங்களது சாகுபடியை தொடங்குகின்றனர். இத்தகைய சாதுரியமான அணுகுமுறையால் பருவமழை மற்றும் வெள்ளத்தால் பயிர்களுக்கு ஏற்படும் சேதம் தவிர்க்கப்பட்டு வருகிறது. மழை பாதிப்புகளிலிருந்து பயிர்களை காப்பதற்கு இது நிரந்தர தீர்வு அல்ல என்ற போதிலும் இதுபோன்ற அணுகுமுறையின் மூலம் ஓரளவுக்காவது நட்டத்தை தவிர்க்க முடிகிறது என்கிறார்கள் இந்த பகுதி விவசாயிகள். சரியான திட்டங்களை வகுத்து முறையாக செயல்படுத்தினால் கடலூர் மாவட்டத்தை முப்போகம் விளையும் மாவட்டமாக மாற்ற முடியும் எனவும் அவர்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். புதியுகம் செய்திகளுக்காக செய்தியாளர்கள் குழு. மயிலாடுதுறையில் வடிகால் வாய்க்கால்கள் சரிவர தூர்வாரப்படாததால் 30,000 ஏக்கர் சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன. மயிலாடுதுறை அருகே வில்லியநல்லூர், உச்சிதமங்கலம், பாலாக்குடி, தாழஞ்சேரி, அருவாப்பாடி, கொற்றவநல்லூர், கீழமருதாநல்லூர், பொன்வாசநல்லூர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் 1000 ஏக்கர் சம்பா பயிர்கள் தண்ணீர் வடிய வழியின்றி நீரில் மூழ்கியுள்ளது. வடிகால் வாய்க்கால்கள் முழுமையாக தூர்வாரப்படாததால் வயல்களில் தண்ணீர் தேங்கியுள்ளது. 10 நாட்களாக பயிர்கள் மழைநீரில் மூழ்கியுள்ளதால் பயிர்கள் அழுகியுள்ளது. எஞ்சிய பயிர்களை காப்பாற்ற உடனடியாக வடிகால் வாய்க்கால்களை அரசு தூர்வார வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதேபோல் விழுப்புரம் மாவட்டம் அரக்காணம் பகுதியில் கனமழை காரணமாக 500 ஏக்கர் நெல் பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன. அங்கு புளியங்கால்வாய் ஆக்கிரமித்து இருப்பதால் மழைநீர் கடலுக்கு செல்ல முடியாமல் விளைநிலங்களுக்குள் புகுந்துள்ளதாக விவசாயிகள் புகார் தெரிவிக்கின்றனர். உடனடியாக ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என்று விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். நாகை மாவட்டம் பனங்குடி, கோபுராஜபுரம் உள்ளிட்ட 8 கிராமங்களில் 2000 ஏக்கர் சம்பா தாளடி பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளது. நாகை அருகே கடலுக்கு செல்லும் முக்கிய வடிகால் வாய்க்காலாக சித்தார் வடிகால் உள்ளது. இது முறையாக தூர்வாராத காரணத்தால் பனங்குடி, கோபுராஜபுரம், குத்தாலம், நரிமணம், சன்னியாசி, வெள்ளம்பாக்கம், எரவாஞ்சேரி உள்ளிட்ட 8க்கும் மேற்பட்ட கிராமங்களில் தண்ணீர் சூழ்ந்துள்ளது. இதனால் விதைத்து 30 நாட்களான சம்பா தாளடி பயிர்கள் முற்றிலும் சேதமடைந்துள்ளது. ஏக்கர் ஒன்றுக்கு 25,000 ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதனால் வரும் காலத்திலாவது முறையாக வடிகால் வாய்க்கால்களை தூர்வார வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். தொடர் மழை காரணமாக தக்காளி வரத்து குறைந்துள்ளதால் விலை அதிகரித்துள்ளது. தேனி மாவட்டம் போடி, தேவாரம் மற்றும் சுற்றியுள்ள கிராம பகுதிகளில் தக்காளி அதிகளவில் தக்காளி சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. அந்த பகுதியில் பெய்து வரும் தொடர் மழையால் தக்காளி செடிகள் அழுகி வருவதால் விளைச்சல் குறைந்துள்ளது. வழக்கமாக ஏக்கருக்கு 200 முதல் 300 பெட்டிகள் வரை தக்காளி விளைச்சல் கிடைக்கும் நிலையில் தற்போது 1 ஏக்கருக்கு 70 முதல் 120 பெட்டிகள் மட்டுமே கிடைப்பதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். கடந்த 20 நாட்களுக்கு முன்பு 10 முதல் 13 கிலோ கொண்ட ஒரு பெட்டி 40 ரூபாய் முதல் 80 ரூபாய் வரை விற்பனையான நிலையில் தற்பொழுது 10 முதல் 13 கிலோ கொண்ட ஒரு பெட்டி 1000 ரூபாய் வரை விற்பனையாகிறது. விலை உயர்ந்தாலும் விளைச்சல் குறைந்துள்ளதால் போதிய லாபம் இல்லை என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். தக்காளி விலை உயர்வால் பொதுமக்களும் சிரமத்துக்கு ஆளாகியுள்ளனர். திருச்சி எலும்பீஸ்வரர் ஆலயத்தில் மேற்கூரைகள் சேதமடைந்து கோவிலுக்குள் மழைநீர் கசிந்து வருவதால் அதனை சீரமைக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூரில் அமைந்துள்ளது எலும்பீஸ்வரர் ஆலயம். தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் உள்ள 1100 வருடங்கள் பழமையான இக்கோவிலில் போதிய பராமரிப்பின்றி இருப்பதாக பக்தர்கள் புகார் தெரிவிக்கின்றனர். தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் கோவிலில் கற்களால் அமைக்கப்பட்ட மேற்கூரைகள் நீர் கசிந்து மழைநீர் உள்ளே வழிந்து வருவதால் மழையில் நனைந்தபடியே சுவாமி தரிசனம் செய்வதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர்.
எனவே அறநிலையத்துறை அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செய்திகள் தொடர்கின்றன. மதுரையில் கண்டெடுக்கப்பட்ட பாண்டிய மன்னர்களின் கல்வெட்டு. சுப்பிரமணிய சுவாமி கோவில் கார்த்திகை தீப திருவிழா. தொடர் மழையால் மின் விநியோகம் பாதிப்பு உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். கர்நாடக மாநிலம் தென்பண்ணை ஆற்று நீர்பிடிப்பு பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருவதால் கிருஷ்ணகிரி ஓசூர் கெலவரப்பள்ளி அணைக்கு நேற்று முன்தினம் வரை 580 கன அடியாக இருந்த நீர்வரத்து தற்போது 740 கன அடியாக அதிகரித்துள்ளது. இதனால் தென்பண்ணை ஆற்றில் 720 கன அடி உபரிநீர் திறந்துவிடப்பட்டது. ஆனால் வலது இடது வாய்க்காலில் பாசனத்திற்கு நீர் திறக்கப்படவில்லை என்றும் நீர்பிடிப்பு பகுதியில் மழை தொடரும் பட்சத்தில் அணைக்கு நீர்வரத்து அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். மதுரை மாவட்டத்தில் தமிழ் கடவுள் முருகனின் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கார்த்திகை தீப திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தங்கம் முலாம் பூசப்பட்ட கொடிமரத்தில் புனித நீர் கொண்டு அபிஷேகம் செய்து தர்ப்பை புல், மா இலை, சந்தனம், குங்குமம், பூ மாலைகள் கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு தீபாராதனைகள் நடைபெற்றது. முன்னதாக உற்சவர் சன்னதியில் சுப்பிரமணிய சுவாமி தெய்வானை அம்மனுக்கு பால், பன்னீர், இளநீர் உள்ளிட்ட 16 வகை அபிஷேகங்கள் நடைபெற்று சிறப்பு ஆராதனைகள் நடைபெற்றது. இதையடுத்து சுவாமி தெய்வானையுடன் சர்வ அலங்காரத்தில் கம்பத்தடி மண்டபத்தில் எழுந்தருளினார். 10 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவில் முக்கிய நிகழ்வான பட்டாபிஷேகம் நவம்பர் 18 தேதி நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெரம்பலூர் எம்பி டாக்டர் பாரிவேந்தர் தனது தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பருவமழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு வழங்கிட இந்திய ஜனநாயக கட்சியினருக்கு உத்தரவிட்டார். அதன்படி பெரம்பலூர் தொகுதி முழுவதும் சுழற்சி முறையில் 4 நாட்களுக்கு இலவச மதிய உணவு வழங்கப்படுகிறது. இன்று மழையால் பாதிக்கப்பட்ட மக்கள் மற்றும் ஆதரவற்றவர்கள் என 300 நபர்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. மதுரை மாவட்டம் வில்லூரை அடுத்த போத்தநதி என்ற ஊரில் கிபி 13 நூற்றாண்டைச் சேர்ந்த பிற்கால பாண்டியர் காலத்தமிழ் கல்வெட்டு கண்டெடுக்கப்பட்டுள்ளது. கல்லூரி பேராசிரியரும் தொல்லியல் கள ஆய்வாளருமான முனைவர் முனீஸ்வரன் தலைமையில் 2 பேர் கொண்ட குழு மேற்கொண்ட மேற்பரப்பு கள ஆய்வில் கிபி 13 நூற்றாண்டைச் சேர்ந்த முதலாம் மாறவர்மன் சுந்தரபாண்டியன் காலத்து கல்வெட்டும் சிதைந்த நிலையில் சிவன் கோவில் ஒன்றும் கண்டறியப்பட்டுள்ளன. இதேபோல் இவ்வூரின் தெற்கு பகுதியில் போத்தன் ஊரணியின் அருகே பாழடைந்த நிலையில் கருவறை, கோபுரம், முன்மண்டபம் கொண்ட கோவில் கண்டறியப்பட்டன. கோவிலின் இன்னொரு பகுதியில் 3.5 அடி நீளம், 2.5 அடி அகலம் கொண்ட கல்வெட்டில் 8 வரியில் எழுத்து பொறிக்கப்பட்டுள்ளது. இக்கல்வெட்டில் பல சொற்கள் தேய்மானம் ஏற்பட்டுள்ளதால் தமிழக தொல்லியல் துறையைச் சார்ந்த ஆய்வாளர்கள் ஆய்வு செய்து வருகின்றனர். கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டு முதலாம் மாறவர்மன் சுந்தரபாண்டியின் ஆட்சிக் காலத்தை சேர்ந்தவை என்றும் கல்வெட்டின் காலம் கிபி 13 நூற்றாண்டைச் சேர்ந்தவை என்று தொல்லியல் துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி பகுதியில் தீவிரமாக பொழிந்து வரும் தொடர் மழை காரணமாக அன்னமங்கலம் கூற்றோடில் உள்ள மின்கம்பம் ஒன்று திடீரென்று சாய்ந்து விழுந்தது. சம்பவத்தின் போது மக்கள் அந்த பகுதியில் இல்லை என்பதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. இதனால் அந்த பகுதிகளில் மின்சார விநியோகமும் நிறுத்தப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்கா சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 3 நாட்களாக பெய்த கனமழையினால் பெரும்பாலான பகுதிகளில் குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்தது. காட்டுச்சேரி, காளியப்பநல்லூர், திருமெஞ்ஞானம், தில்லையாடி, திருக்களாச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் சம்பா நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியது. இந்த நிலையில் தரங்கம்பாடி தாலுக்கா பகுதியில் சற்று மழை ஒய்ந்ததால் விவசாயிகள் நிம்மதியடைந்தனர். அதேபோல் குடியிருப்புகளை சூழ்ந்த மழைநீரும் வடிய தொடங்கியுள்ளது. பல ஊராட்சிகளில் வெள்ளநீர் வடிய ஊராட்சி நிர்வாகம் சார்பில் தற்காலிக புதிய கால்வாய் வெட்டப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது.
செங்கல்பட்டு மாவட்டத்தின் மிகப்பெரிய ஏரியான மதுராந்தகம் ஏரி கனமழையின் காரணமாக அதன் முழு கொள்ளளவான 23.3 அடியை எட்டியது. இந்நிலையில் தொடர் மழையால் நீர்வரத்து 6000 கன அடியாக அதிகரித்துள்ளது. இவை அப்படியே உபரி நீராக 110 தானியங்கி ஷட்டர் மற்றும் களங்கள் வழியாக கிளியாற்றில் வெளியேற்றப்படுகிறது. ஏரியில் 694 மில்லியன் கன அடி தண்ணீர் இருப்பு வைக்கப்பட்டுள்ளது. செய்திகள் தொடர்கின்றன. தோட்டத்திற்குள் புகுந்த 6 அடி நீள கண்ணாடி விரியன், உதகையில் ஊடுருவி பாயும் மூடுபணி, தண்ணீரில் மூழ்கிய தகட்டூர் தரைப்பாலம் உள்ளிட்ட செய்திகளை தற்போது விரைவுச் செய்திகளாக பார்க்கலாம். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சென்னை அருகே கரையை கடந்ததாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே சென்னைக்கு விடுக்கப்பட்டிருந்த ரெட் அலர்ட் எச்சரிக்கை விலக்கிக் கொள்ளப்பட்டது. சென்னை சைதாப்பேட்டை அரங்கநாதன் சுரங்கப்பாதையை மழைநீர் ஆக்கிரமித்துள்ளது. தண்ணீர் வடிய வழி இல்லாததால் வெள்ளம் தேங்கி குளம் போல் காட்சியளிக்கிறது. அப்பகுதிகளில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டதால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். சென்னை முத்துரங்கன் சாலையில் வெள்ளநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்தை சந்தித்தனர். அப்பகுதியில் போக்குவரத்து மாற்றிவிடப்பட்டுள்ளது. அதேபோல் மேட்லி சுரங்கப்பாதையில் வெள்ளம் காவிரி நதி போல் ஆர்ப்பரித்து பாய்ந்தது. இதனை அப்பகுதி மக்கள் பார்த்து படம் எடுத்து சென்றனர். சென்னை கீழ்ப்பாக்கம் கல்லறையில் மரம் விழுந்து மயங்கிய உதயகுமார் என்கிற கல்லறை ஊழியரை காவல் ஆய்வாளர் ராஜேஸ்வரி தனது தோளில் தூக்கி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். இதுகுறித்து விசாரணை செய்ததில் நேற்றிரவு மது குடித்துவிட்டு கனமழை காரணமாக வீட்டிற்கு செல்லாமல் கல்லறை தோட்டத்திற்குள்ளேயே படுத்து உறங்கியுள்ளதாகவும் கடும் குளிரில் அப்படியே மயங்கிவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளன. மயங்கியவரின் உயிரை காப்பாற்றுவதற்காக தனது தோளில் தூக்கிக் கொண்டு சென்ற பெண் காவல் ஆய்வாளரின் மனிதநேய சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக சமூக வலைதளங்களில் பாராட்டுகள் குவிகிறது. கனமழை காரணமாக திருவண்ணாமலை, காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் உள்ள ஏரிகள் உள்ளிட்ட நீர்நிலைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன. அந்த வகையில் காஞ்சிபுரத்தில் உள்ள 170 ஏரிகளும் செங்கல்பட்டில் உள்ள 315 ஏரிகளும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் 56 ஏரிகளும் அதன் முழு கொள்ளளவை எட்டியுள்ளன. மொத்தமுள்ள 1022 ஏரிகளில் 542 ஏரிகள் 100% தன் முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. 342 ஏரிகள் 75%, 106 ஏரிகள் 50%, மீதமுள்ள 32 ஏரிகள் 25%க்கும் குறைவாக நிரம்பியுள்ளன. தொடர் கனமழை காரணமாக தேவக்கோட்டை அருகே எழுவன்கோட்டை விருசூழியாறு தடுப்பணை நிரம்பிய நிலையில் நீரை கண்மாய்களுக்கு திருப்பிவிட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் விருசூழியாற்றில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடும் நிலையில் தேவக்கோட்டை தாலுகா எழுவன்கோட்டை அருகே கட்டப்பட்டுள்ள தடுப்பணை நிரம்பி மறுகால் பாய்ந்து வருகிறது. இதனால் தடுப்பணையிலிருந்து வெளியேறும் நீரை அப்பகுதி கண்மாய்களுக்கு திருப்பிவிடாமல் அதிகாரிகள் அலட்சியம் காட்டி வருவதால் ஆற்று நீர் வீணாக கடலுக்கு சென்று கலப்பதாக புகார் எழுந்துள்ளது. மேலும் விளைநிலங்களுக்குள் வெள்ளநீர் புகுந்துவிடுமோ என்று விவசாயிகள் கவலையடைந்துள்ள நிலையில் ஆற்று நீரை ஈகரை, கோட்டவயல், கோட்டூர் பகுதி கண்மாய்களுக்கு திருப்பிவிட கோரிக்கை வைத்துள்ளனர். கனமழையால் நாகை மாவட்டம் வேதாரண்யம் தாலுகா தகட்டூர் மருதூர் இணைப்பு பாலமான செல்ல செல்லக்கோன் வாய்க்காலில் கட்டப்பட்டுள்ள தரைப்பாலம் மழைநீரில் மூழ்கியுள்ளது. அங்கு 2 அடிக்கு மேல் தண்ணீர் செல்வதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு கருதி பொதுமக்கள் மாற்றுப்பாதையில் செல்ல காவல்துறையினர் தரைப்பாலத்தின் முகப்பில் எச்சரிக்கை தடுப்பு வைத்துள்ளனர். தேனி மாவட்டம் போடி சுப்ராஜ் நகர் புதுக்காலனி பகுதியில் உள்ள ஒரு வீட்டின் தோட்டப் பகுதிக்குள் நுழைந்த 6 அடி நீளமுள்ள கண்ணாடி விரியன் பாம்பை தீயணைப்புத்துறை வீரர்கள் பிடித்து சென்றனர். அப்பகுதியில் வசித்து வரும் முத்து என்பவரின் வீட்டுத் தோட்டத்தில் பாம்பு புகுந்துள்ளதை அறிந்த தீயணைப்பு மீட்புப் படையினர் சுமார் 30 நிமிட தேடலுக்கு பின்பு பாம்பை உயிருடன் பிடித்தனர். பின்பு தீயணைப்புத் துறையினரால் பிடிக்கப்பட்ட பாம்பு வனத்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டது.
நீலகிரி மாவட்டத்தில் கடும் பனி மூட்டத்துடன் சாரல் மழையும் குளிரும் அதிகரித்து காணப்படுவதால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலாப் பயணிகள் அவதியடைந்தனர். இதன் காரணமாக பல சுற்றுலா தலங்கள் மூடப்பட்டுள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பினர். மாவட்டத்தின் முக்கிய பகுதிகளான குன்னூர், கோத்தகிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பனியின் தாக்கமும் அதிகரித்துள்ளது. பனிமூட்டம் அதிகளவு சாலைகளில் காணப்படுவதால் பகல் நேரங்களில் உதகையிலிருந்து மேட்டுப்பாளையம் உள்ளிட்ட சமவெளி பகுதிகளுக்கு செல்பவர்கள் வாகனங்களை இயக்குவதில் சிரமப்பட்டனர். மேலும் தேயிலை தோட்டங்களில் தொழிலாளர்கள் பணிபுரியாமலும் சுற்றுலாப் பயணிகள் விடுதிகளிலேயே முடங்கிக் கிடக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் கடந்த 8ஆம் தேதி முதல் கடல் சீற்றம், கனமழை உள்ளிட்ட காரணங்களால் மீனவர்களுக்கு அனுமதி சீட்டை மீன்வளத்துறை அதிகாரிகள் வழங்கவில்லை. இதையடுத்து மீனவர்கள் தங்களுடைய படகுகளை கடலில் நங்கூரமிட்டு நிறுத்தி வைத்துள்ளனர். இதனிடையே புதிய வலைகளை தயார் செய்தல், படகுகளில் உள்ள சேதங்களை சரிபார்த்தல் உள்ளிட்ட பணிகளில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். உலகின் அழகிய பகுதிகளை மெய்நிகராக காணும் அனுபவத்தை உங்களுக்கு வழங்க வரும் காட்சிகளுடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது.